ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நிலா ஸ்டுடே ஸ்பெஷல் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி அப்படியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குல்ல. இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. இப்போ வாங்க, இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம், தக்காளி தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நீள நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதோட கொத்தமல்லியே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி புதினா மட்டும்தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், கிராமம் இதெல்லாமே நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணாம், லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் அரை கிலோ அரிசி தான் பண்ண போகிறேன். இது வந்து 2 கிளாஸ் அரிசி. நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதை அளந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம கரெக்டாக தெரியும். இதில் வந்து நான் 2 கிளாஸ் அளவு அரிசி எடுக்கிறேன். 2 கிளாஸ் எடுத்தோன்னா நம்ம 4 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றணும். நீங்கள் எதளவு எடுக்கிறீங்களோ அதிலே 2x அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தக்காளியை இதோடு ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியுமே வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. நெய் ஊற்றி வறுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக அரிசி அப்படியே போடுறதோட இந்த மாதிரி வறுத்து போட்டால் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் கூட போட்டு வறுத்துக்கலாம். கரெக்டாக 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம தக்காளியும் வதங்கிருச்சு. இதில் வந்து தேவையான அளவு வந்து நான் மிளகாப்பொடி போடுறேன். தனி மிளகாப்பொடி சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நான் இதோட ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் மட்டன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதோடு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இன்னும் நிறையா மட்டன் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். நான் மட்டன் வந்து தனியாக வேக வைக்கலை, இதோட போட்டு தான் வேக வைக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மட்டன் நம்ம வேக வைக்காதனால இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். மட்டன் வேகணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதோடு ஆட் பண்ணுறேன். இங்கே சிக்கன் பிரியாணினா இந்த மாதிரி வேக வைக்க தேவையில்லை. மட்டன் வந்து சீக்கிரம் வேகாது, அதனால நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறோம். இப்போ அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம். இப்போ 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து இந்த தண்ணி வத்துற அளவுக்கு வந்து கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 minutes நல்லா தண்ணி வத்திடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் நம்ம குக்கரை மூடணும். பாருங்கள், தண்ணி நல்லா கம்மி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ நான் மூடி வச்சுட்டேன்.
கரெக்டாக மூடிட்டு ஒரு 10 minutes கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்மளோட பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக லெமன் கூட இதோட ஆட் பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிலா ஸ்டுடே ஸ்பெஷல் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.